அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வெனஸ்டே. டெக் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் போக்கோ X3 இந்தியன் வேரியண்ட்டுடைய கன்ஃபார்ம் ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரைஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். டெக் நியூஸ் நம்பர் 325 இன்றைக்கும் உங்களுக்கு பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது, டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். அமேசான் இ காமர்ஸ் ஜெயண்ட்டில் இண்டிக் லாங்குவேஜ் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2018-19 வந்து ஹிந்தி சப்போர்ட் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் லாங்குவேஜஸ் வந்து கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. எஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ரீஜனல் லாங்குவேஜஸ் எஸ்பெஷலி சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் வந்து இப்போ அமேசான் இந்தியாவில் வந்து இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக தமிழ் இருக்குது, அதுக்கப்புறம் கன்னடா, மலையாளம், தெலுங்கு, இந்த நாலு லாங்குவேஜஸும் இனிமேல் உங்களுக்கு அமேசானில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இது கூடவே மற்ற லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஹிந்தி அவைலபிளாக இருக்குது. ஸோ டோட்டலாக அமேசான் இந்தியாவில் உங்களுக்கு 6 லாங்குவேஜஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது நீங்கள் பெஸ்ட்டாக ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. ஜியோ கூகுள் கொலாபரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து கிட்டத்தட்ட $4 billion வந்து ஜியோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் 2G முக்த் பாரத், இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு தான். இந்த 2G முக்த் பாரத்தில் வந்து சீப்பான 4G ஸ்மார்ட் ஃபோன், 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் சீக்கிரமாக லான்ச் பண்ணணும் அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து 4G ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து ஜியோ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ், ஜியோ வந்து இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் மேக்கர்ஸ் நிறைய பேர்கிட்ட வந்து 4G ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்த 4G ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக 4000 ரூபாய்க்கு இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. எஸ், இந்தியாவில் 4G ஸ்மார்ட் ஃபோன் 4000 ரூபாய்க்கு ஜியோ வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கம்ப்ளீட்டாக இது இந்தியன் பேஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்தியன் மேனுஃபேக்சரிங் வச்சு தான் இதை ரெடி பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இது பெஸ்ட் சிப்செட் பெஸ்ட் அவுட்லுக்கில் இருக்கணும் அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ லான்ச் பண்ண போகிற இந்த 4G ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து ஜியோ வந்து ஃப்ரீ ரீசார்ஜ் பிளான்ஸும் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ ஜியோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லை, ஃப்ரீ ரீசார்ஜ் பிளான்ஸும் கொண்டு வந்து மற்ற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸுக்கு டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஜியோ டெலிகாம் அப்படின்னு சொல்லும்போதே மற்ற டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்க்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கறதா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இப்போ ஜியோ வந்து அவங்களுடைய போஸ்ட்பெய்ட் பிளான்ஸும் ஆஃபர்ஸும் அப்படி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ், ஜியோ அவங்களுடைய புது போஸ்ட்பெய்ட் பிளான்ஸ் அதாவது போஸ்ட்பெய்ட் பிளான் ப்ளஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கூடவே வந்து இவங்க கொடுக்க போகிற ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சஸ் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், டிஸ்னி, ஹாட் ஸ்டார் ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் ரோமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ், யூஏக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அட்டகாசமான ஆஃபர்ஸோட 5 பிளான்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. பேசிக் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 399 ரூபா பிளான். இந்த பிளான் அகைன் வந்து உங்களுக்கு 75 GB டேட்டா, இந்த டேட்டா வந்து உங்களுக்கு ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டில் வரும், ஃப்ரீ வாய்ஸ் கால், எஸ்எம்எஸ் கூடவே நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம், டிஸ்னி ப்ளஸ், ஹாட் ஸ்டார் உங்களுக்கு ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது 599 ரூபா ஜியோ போஸ்ட்பெய்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 100 GB ஹை ஸ்பீட் டேட்டா இருக்குது, அகைன் வாய்ஸ் கால், எஸ்எம்எஸ் ஃப்ரீ, நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் இந்த ஆஃபர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கூடவே வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு சிம் கார்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்ததாக ₹799 ஜியோ போஸ்ட்பெய்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 GB ஹை ஸ்பீட் டேட்டா, இதுலேயும் ஃப்ரீ வாய்ஸ் கால், இதுலேயும் உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் எல்லாமே இருக்குது. கூடவே வந்து உங்களுக்கு 200 GB டேட்டா ரோல் ஓவர் இருக்குது. அடிஷ்னலாக சிம் கார்ட்ஸ் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு இதுலேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ₹999 ஜியோ போஸ்ட்பெய்ட் டாரிஃப் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 GB ஹை ஸ்பீட் டேட்டா, அகைன் ஃப்ரீ கால்ஸ், ஃப்ரீ எஸ்எம்எஸ், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, இதுலேயும் உங்களுக்கு சிம் கார்டு அவைலபிளாக இருக்குது. ஃபைனலாக 1499 ஜியோ போஸ்ட்பெய்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 GB ஹை ஸ்பீட் டேட்டா, வாய்ஸ், எஸ்எம்எஸ் எல்லாமே ஃப்ரீ, அகைன் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம், டிஸ்னி ப்ளஸ், ஹாட் ஸ்டார் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சஸ். இது கூடவே உங்களுக்கு 500 GB டேட்டா ரோல் ஓவர் இருக்குது. அன்லிமிட்டட் டேட்டா, வாய்ஸ் கால்ஸ் யூஎஸ் அண்ட் யூஏக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் பிளான்ஸ் தான் ஜியோ அவங்களுடைய போஸ்ட்பெய்ட் பிளான்ஸ் கிட்ட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது மற்ற டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் வச்சிருக்க போஸ்ட்பெய்ட் பிளான்ஸ்க்கு டஃப் காம்படிஷன் கொடுக்குற வகையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 700 சீரீஸில் ஒரு புது சிப்செட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 750G. ஸோ இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய 732G சக்சஸர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா வந்து 765G ப்ரொடசஸார் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த சிப்செட்டுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 765G விட ரொம்பவே பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எஸ், இதோட ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து இதுவும் வந்து 8 nanometer ப்ராசஸ் பண்ண சிப்செட் தான், அதாவது ஸ்னாப் ட்ராகன் 730G 732G மாதிரி தான் இதுவும் 8 nanometerல ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து இதோட கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்டோகார் சிப்செட், மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் வந்து உங்களுக்கு 2.2 GHz கொடுத்துருக்காங்க. ஆனால் இது 64-bit ஆக்டோகாராக இருந்தாலும் இதோட க்ரையோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 570 வந்து மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. 570 அப்படின்னு சொல்லும்போது வந்து உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 732 எல்லாமே வந்து உங்களுக்கு 470 தான் க்ரையோ.
570 அப்படின்னு சொல்லும்போது அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 865 இதை டச் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம் ஜிபியூ பர்ஃபார்மன்ஸில். ஸோ ஓவராலாக இந்த சிப் செட் வந்து ஸ்னாப் ட்ராகன் 732G விட உங்களுக்கு 20% வந்து உங்களுக்கு ஜிபியூ சிபியூ பர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது ஸ்னாப் ட்ராகன் 865 அளவுக்கு வந்து உங்களுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் பெஸ்ட்டாக கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம் இந்த புது சிப் செட்டில் என்ன ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணுறாங்க, கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் இதோட பர்ஃபார்மன்ஸ். போக்கோ X3 ஃபைனலாக இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய போக்கோ X2க்கு சக்சஸராக கொடுத்துருக்காங்க. பட் ப்ரைஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னால் இது வந்து போக்கோ X2 கில்லர் அப்படின்னு சொல்லலாம். எஸ் ரொம்பவே பெஸ்ட் ப்ரைஸிங்கில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்பெசிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு போக்கோ X2லேருந்து ஒரு சின்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, பட் ப்ரைஸிங் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரீசெண்டாக எல்லாருமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க, பட் போக்கோ வந்து வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட ப்ரைஸிங் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ போக்கோ X2 குளோபல் மார்க்கெட்லேருந்து சில சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் NFC கிடையாது, 6000 mAh பேட்ரி. இதோட ப்ரைஸிங் பேஸ் பீரியட் 6GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 16,999 கொடுத்துருக்காங்க. அதே அடுத்ததான் 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 18,499 கொடுத்துருக்காங்க. அதே 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 19,999 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் சேல் வந்து உங்களுக்கு September 29th ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் போக்கோ X3 பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேலில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் அப்போ பேஸ் வேரியன்ட் இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். பார்க்கலாம் பேஸ் வேரியன்ட் இவங்க கொடுக்குறாங்களான்னு. ஆப்பிள் கூட விரைவில் ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் ஐஃபோன் 12 சீரிஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 4 வேரியன்ட்ஸில் கொடுக்கலாம்னு பார்த்துருங்க. இதோட கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கிற மாதிரி பிரைட் கலர்ஸ் இல்லாமல் கொஞ்சம் டஸ்கி கலர்ஸில் இந்த வாட்டி லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய அஃபிஷியல் நேம் வந்து ரிவீலாக இருக்குது. எஸ் ஐஃபோன் 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வேரியன்ட்ஸில் வந்து உங்களுக்கு சின்ன வேரியன்ட், அதாவது வந்து உங்களுக்கு ஸ்மால் டிஸ்பிளே சைஸில் இருக்கிறது வந்து 5.6 inches. இது வந்து ஐஃபோன் 12 மினி இந்த பேரில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அடுத்தது வந்து உங்களுக்கு ஐஃபோன் 12, அதுக்கப்புறம் ஐஃபோன் 12 ப்ரோ, ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ். இந்த 4 பேர்லேயே தான் உங்களுக்கு ஐஃபோனுடைய 12 சீரிஸ் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ யூஸ்வலாக வந்து ஹையர் வேரியண்ட்டை வந்து மேக்ஸ், லோவர் வேரியன்ட் அப்படின்னு சொல்லும்போது லைட் அப்படின்னு தான் எல்லா பிராண்ட்ஸும் லான்ச் பண்ணுவாங்க. பட் இங்கே ஐஃபோன் அவங்களுடைய 12 சீரீஸில் வந்து லோயர் வேரியண்ட்டை வந்து லைட் இல்லாமல் மினி இந்த பேரில் லான்ச் பண்ணுறதா தெரியுது. ரியல்மியுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பர் RMX 2173 வந்து டெனால லிஸ்டிங்காக இருக்குது. இந்த மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரியல்மியுடைய X7 சீரீஸும் இதே மாடல் நம்பரோடு இருந்ததுனால அதோட இது மேட்ச் ஆகுது. ஸோ இது வந்து ரியல்மி X7 லைட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லை, இங்கே லிஸ்டிங் ஆனதில் சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் நமக்கு தெரிய வந்திருக்கு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா செக்மெண்ட் 48 MP ப்ரைமரி சென்சாரில் லான்ச் ஆகலாம், ஃப்ரண்ட்டில் 16 MP அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2100 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இது 2100 அப்படிங்கும்போது இது டூவல் செல் பேட்டரி டெக்னாலஜியில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இவங்க பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட ரியல்மி X7 லைட் எப்போ மாதிரி சைனாவில் தான் லான்ச் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன் ப்ளஸ் உடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் October 14th அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகும்போது ஏற்கனவே இது அமேசானில் லிஸ்டிங் ஆயிருந்தது. இப்போ ஆக்சிடென்ட்லாம் இதோட ப்ரைஸும் ரிவீலாக இருக்குது. எஸ் ஒன் ப்ளஸ் 80 அப்படின்னு சொல்லும்போது இது இந்தியா யூரோப் ரெண்டு இடத்துலையும் லான்ச் ஆகுது. ஜெர்மனியில் ஒரு வெப்சைட்டில் வந்து இதோட ப்ரைஸிங் வந்து ரிவீலாக இருக்குது. இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1+8 இது கம்மியாக லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரிஞ்சு இங்கே ரிவீலான ப்ரைஸஸ் வச்சு இதோட ஹையர் வேரியன்ட் 12GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து அங்கே லிஸ்டிங் ஆன ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 59,000. அதே பேஸ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து 51,000 இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ப்ரைஸிங்கை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4000 ரூபாய் இதோட ப்ரொடசஸாரை விட இது கம்மியாக லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. பார்க்கலாம் எக்ஸாக்டாக இவங்க லான்ச் பண்ணும்போது தான் இதோட ப்ரைஸிங் என்னன்னு தெரியும். அது மட்டும் இல்லை, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் அமலெட் பேனல், 90Hz ரெஃப்ரெஷ் ரேட், ஸ்னாப் ட்ராகன் 865 இவங்க கொடுக்க போகிறாங்க, 4500 mAh பேட்டரி, 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 48 MP குவாட் கேமரா ப்ரைமரி சென்சாரில் இவங்க கொடுக்குறாங்க, ஃப்ரண்ட்டில் 16 MP. இந்த ஸ்மார்ட் ஃபோன் October 14th அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகும்போது ஷாமியுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் Mi 10T சீரிஸ் வந்து குளோபலாக September 30th அன்னைக்கு லான்ச் ஆகும்போது ஆஃபிஷியலாக அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டலில் போஸ்டரில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வந்து. ஸோ Mi 10T சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போதே வந்து இவங்க ரெண்டு இல்லைனா 3 ஸ்மார்ட் ஃபோன் அனௌன்ஸ் பண்ணலாம். முதல்ல வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் Mi 10T ப்ரோ, அதுக்கப்புறம் Mi 10T லான்ச் பண்ணலாம். கூடவே ஒரு லைட்டர் வெர்ஷனும் இருக்குது
இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் இந்தியாவில் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் இவங்க கொண்டு வருவாங்கன்னு தெரியல. பட் இந்தியாவில் இதோட ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000 கீழே தான் லான்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரூமர்ஸ் வருது. ஸோ பார்க்கலாம் இந்தியாவில் எப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது, என்ன ப்ரைசிங்க்கு இவங்க கொடுக்குறாங்கன்னு. ஏசஸ் ஜென்ஃபோன் மேக்ஸ் ப்ரோ M2 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2018 வந்து நவம்பர் ஒரு டிசம்பரில் வந்து இந்தியாவில் பெஸ்ட் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட ஆண்ட்ராய்டு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் இவங்க ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஆண்ட்ராய்டு 10 தேர்ட் அப்டேட் பீட்டா அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் இருக்குது. அது மட்டும் இல்லை பேமெண்ட்டில் இருந்த சில இஷ்யூஸும் இது கரெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து NFC அதுக்கப்புறம் கூகுள் பேல இருந்த இஷ்யூஸ் வந்து இந்த அப்டேட் மூலமாக கரெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸராக இருந்தால் கண்டிப்பாக செட்டிங்ஸில் போய் இந்த அப்டேட்டை நீங்கள் பண்ணிக்கோங்க. நோக்கியா 3.4 ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப் ட்ராகன் 460 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இந்தியன் மணி வேலுக்கு 13,000 இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸலண்ட் அவுட்லுக்கோட வருது. ட்ரிபிள் ரியர் கேமரா, 13 MP ப்ரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் வந்து பஞ்சுகோல் நாச்சில் 8 MP கொடுத்துருக்காங்க. இது 4000 mAh பேட்டரி, ஆண்ட்ராய்டு 10 NFC சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் நிறைய கலர் வேரியன்ஸில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. அடுத்ததான் இன்னைக்கு கிவ் அவே கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். குவால்காம் லான்ச் பண்ண புது சிப்செட்டுடைய பெயர் என்ன, அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், குவால்காம் லான்ச் பண்ண புது சிப்செட்டுடைய பெயர் என்ன, அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே ஹேஷ்டாக் டெக்னிக்கல் சென்னை, அதுக்கப்புறம் என்ன டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஜி ஃபோல், நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ப்ரஷ் வைட்டி, கங்க்ராச்சுலேஷன் ப்ரஷ் வைட்டி. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக்னோஸுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.